ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். எல்லாத்துக்கும் வந்து வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வீடியோவா தான் இருக்கும், பட் ஒரு சின்ன வித்தியாசத்தோட நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஆன்ட்மேன் கூட நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. கரண்ட் மேன் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஒரு பல்ப் எரிய வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர், ஒரு ஒயரு, அதாவது வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குற மாதிரி ஒயரு, அதுக்கு வந்து ஒரு சுவிட்ச் எல்லாம் வந்து கொடுத்து தான் இந்த பல்பு வந்து அந்த ஹோல்டரில் மாட்டி தான் எரிய வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி வச்சு இந்த பல்பை வந்து நான் எரிய வைக்க போறேன். எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்ட் தான். கரண்ட்ல வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா தான் பல்ப் எரியும் இல்லைங்களா? அது மாதிரி நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட்டை வச்சு இந்த பல்பை நான் எரிய வைக்க போறேன். இது எப்படின்றது இப்போ பாருங்க. என் கையில வந்து ஹோல்டரோ ஒயரோ எதுவும் கிடையாது. என் பக்கத்துல வந்து எந்த ஒரு சுவிட்ச் போர்டோ எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாது ஓகேங்களா. வெறும் பல்ப் மட்டும் தான் கையில இருக்கு. இது வந்து இப்ப எப்படி நான் எரிய வைக்க போறேன்னு பாருங்க. பாத்தீங்களா, எனக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா எல்லாருமே கண்டிப்பா சிரிக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்து கரண்ட் வந்து பாஞ்சிட்டு இருக்கு, அவரை வந்து பல்பெல்லாம் எரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பல்பு வச்சு எரிய வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. இது என்ன உண்மை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு பேர் வந்து இன்வெர்டர் பல்புன்னு சொல்லுவாங்க, இன்வெர்டர் எல்இடி பல்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கரெக்டான ஒரு இதா இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியில வந்து நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணும்போது சார்ஜ் ஆகிட்டு கரண்ட் போன அப்புறம் தானா எரியக்கூடிய ஒரு பல்பு தான் இந்த எல்இடி பல்பு. இது வந்து 9 வாட்ஸ் எல்இடி பல்பு ஓகேங்களா. இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து கரண்ட்ல வந்து நம்ம இந்த ஹோல்டர்ல மாட்டி நம்ம வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரி என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா சார்ஜ் ஆகிக்கும். சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது இந்த ரெண்டு டெர்மினலை வந்து நம்ம டச் பண்ணோம், அதாவது ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரியில இருந்து கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆகி இங்க இருக்கக்கூடிய லைட் வந்து எரியும். இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இது வந்து எப்படின்றது உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் தெரியுதுங்களா, அதுல வந்து ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ், இது ரெண்டையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் எரியும். அதற்கு காரணம் முழுக்குள்ள இருக்கக்கூடிய பேட்டரி. இந்த ஒரு கான்செப்ட் வச்சுதான் இந்த பேட்டரி, இந்த எல்இடி பல்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. விப்ரோ, பிலிப்ஸ், கான்டன் கிரீவ்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்பு ஓகேங்களா. இது வந்து எந்தெந்த டைத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம வீட்டுல வந்து ஒரு ஹோல்டர்ல வந்து நம்ம மாட்டிருக்கோம் அப்படின்னா நார்மலா நம்ம ரெகுலர் யூஸுக்கு வந்து பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்க வீட்டுல கரண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும் சரிங்களா. அப்ப வந்து நம்ம போயிட்டு எமர்ஜென்சி பல்ப் தனியா வந்து எமர்ஜென்சி லைட்டு அப்புறம் கேண்டில் மொபைல்ல இருக்கிற டார்ச் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருப்போம். அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா தான் இந்த பல்ப் வந்து கொண்டு வந்தாங்க. இது எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது கரண்ட் போச்சுன்னா அப்படியே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பல்ப் அப்படியே கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் டிம் ஆயிருக்கும் அவ்வளவுதான். அது நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பல்பு எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆயிடும் அந்த நேரத்தில் இது மட்டும் எரியும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் தான் வீட்டுக்கு. இது வந்து ஒரு டைம் நீங்கள் 6 to 8 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா நார்மலான அதாவது கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய பல்ப் வந்து 3 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இதே வந்து ஒரு 500-600 ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே வந்து எங்கேயாவது போகிறோம், அந்த டைத்தில் வந்து பெரிய பெரிய லைட்ஸ்லாம் நம்ம கேரி பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பல்ப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைத்தில் வந்து நம்ம எங்கேயா வெளியே போகிறோம், இருட்டாக இருக்குது, இன்கேஸ் வந்து ஒரு டூரே போகிறோம், அங்கே வந்து ஒரு செடி அது இதெல்லாம் இருக்குது நம்ம எப்படி பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய லைட்டு வந்து நம்ம போட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பல்ப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடிச்சுட்டு போனால் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு வெளிச்சம் நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. இந்த பல்ப் வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கடையிலேயே விற்கிது. இதனுடைய ப்ரைஸ் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் வாங்கினது வந்து ஜஸ்ட் 380 ருபீஸ் தான். ஆனால் இதனுடைய பாக்ஸில் வந்து 549 போட்டிருப்பாங்க. பட் அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் எம்ஆர்பி ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. விப்ரோ ஆகட்டும், பிலிப்ஸ் ஆகட்டும், கிராம்டன் கிரீவ்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாக்ஸில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி ப்ரைஸை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. 350, 400, 500, 600 நிறைய வெரைட்டி நிறைய செக்மெண்ட்டில் இந்த பல்ப் வச்சுருக்காங்க. நான் வச்சுருக்கக்கூடிய பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் பல்பு.
நல்லா வெளிச்சமாவே இருக்கும். உங்களுக்கும் வேணும் அப்படினா உங்க வீட்டுக்கு வந்து நீங்க பர்சேஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னைய மாதிரி ஒரு கரண்ட் மேன் வந்து நீங்க இன்னைக்கு பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஜய் மிஸ்ட் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் அன்பன் விஜய் பிரபாகர். வேற ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பாபாய்.